பாபா சரிதம் முதல் பாகத்தின் தொடர்ச்சி மறுநாள் காலையில் இருந்தே அந்த குழந்தை வீரிட்டு அழுதபடி இருந்தது அந்த குழந்தையின் தாயார் லக்ஷ்மி யாரும் வந்து குழந்தையை கேட்டுவிடக்கூடாது என்று மனதுக்குள் அழுதபடி பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் வாசலில் வந்து நின்ற பக்கிரியை பார்த்ததுதான் தாமதம் அதுவரை வீறிட்டு அழுதபடி இருந்த அந்த குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்தி அழகாக சிரித்தது பக்கீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அவ்விதமே கொடுத்து விட்டார்கள் அந்த தம்பதியினர் அதன் பிறகு அந்த குழந்தை போன அவர்களுக்கு தெரியாது குழந்தையை வாங்கி கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு சென்று அதை தன் மனைவியிடம் கொடுத்தார் குழந்தை தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அதை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர் பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது சில வருடங்கள் கடந்தன பக்கீரின் உடல் நலம் குன்றியது தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் கோபால்ராவ் தேஷ்முக் என்பவர்தான் சட்டென அவர் நினைவுக்கு வந்தார் அதன் பின் என்ன நடந்தது அடுத்த வீடியோவில் காண்போம் ஓம் சாய்ராம்